அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். சிறுதெய்வ வழிபாடு ஓர் ஆழமான புரிதல் என்பது தலைப்பு. ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, சிறு தெய்வங்களை வணங்கலாமா, அவை வந்து வணங்க தகுதியுடையவர்கள் தானா, இல்லது இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டுமா, அல்லது ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டுமா, இல்லைனா பெரிய தெய்வத்தை தான் வணங்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. குறிப்பாக இந்த பாகுபாடுகள், சிறியது பெரியதுன்ற பாகுபாடு எங்கே வரும்னா, மதம் கற்றுக் கொடுக்கும் போதனைகள். மதம் என்ன சொல்லுனா, எந்த தெய்வத்தை அது பிரதானப்படுத்துகிறதோ அந்த தெய்வம்தான் பெரிய தெய்வம் என்றும், மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிறிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடும். அப்படிங்கும்போது நீங்கள் கேட்கும் சொர்க்கமோ அல்லது நீங்கள் கேட்கும் அந்த உயர்ந்த ஒரு சரணாகதியோ அந்த பெரிய தெய்வத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், சிறிய தெய்வத்தால் அல்ல அப்படிங்கிற இந்த டுவாலிட்டிக்குள்ளே உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். அப்போது பெருசு சிறுசுன்றது பிரபஞ்சத்தினோட பார்வையில் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதனதன் தனித்துவமான அலைவரிசையில் உள்ளன. அப்படிங்கும்போது ஒன்றின் இடத்தை வேறொன்றால் நிரப்ப முடியாது, சின்னதின் இடத்தை பெரியதால் நிரப்ப முடியாது, பெரியதின் இடத்தை சின்னதால் நிரப்ப முடியாதுங்கும்போது இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இங்கே சமநிலைப்பட்டுவிடும். அதனதன் தனித்துவத்தில் அந்தந்த படைப்புகள் இருக்கின்றன. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எதை சின்ன தெய்வம் என்று சொல்கிறீர்களோ, எதை பெரிய தெய்வம் என்று சொல்கின்றீர்களோ, இந்த அனைத்தும் ஓர் சக்தி தான். இந்த பிரபஞ்சம் என்பது ஓர் மூலப்பொருளால் ஆனவை. இட்ஸ் ஒன் கான்ஷியஸ்னஸ், ஒன் இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ், ஓர் உயிர். அது தன்னை வெவ்வேறாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. அப்போது சின்ன தெய்வம் அப்படிங்கிறது வந்து பெரிய தெய்வம் அப்படின்னு இந்த இரண்டும் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு உங்கள் கான்செப்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் எதை வைத்து சொல்கின்றீர்கள், அலைவரிசை வைத்து சொல்கின்றீர்களா, இல்லை கொஞ்சம் மக்கள் சாமி கும்பிட்டா அது சின்ன தெய்வம், நிறைய மக்கள் சாமி கும்பிட்டா அது பெரிய தெய்வம்ன்றதை சுவிச்சு சொல்கிறீங்களான்றதை பொறுத்து மாறுபடும். இப்போ நீங்கள் சின்ன தெய்வம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு எல்லை தெய்வமாக இருக்கின்றது அப்படின்னா, அதே அலைவரிசையை வேறு நாடுகளில் பெரிய தெய்வமாக கும்பிட்டுருக்கலாம். இல்லை இதுக்கு முன்னால் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கலாச்சாரங்களில் வந்து அது பெரிய தெய்வமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய இந்த ஒட்டுமொத்த மனித சமூகம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பரிணாம வளர்ச்சியில் வந்து அந்த அலைவரிசையில் வந்து எந்த தெய்வத்தால் பிரதானமாக வழிபாட்டப்பட வேண்டுமோ அந்த தெய்வத்தால் வழிகாட்டப்படுவீர்கள். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ நீங்கள் திருப்பதி ஏழுமலையான கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சத்தியுகத்தில் ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க, திரேதாயுகத்தில் ஒரு தெய்வம் அப்படின்னு பிரதானப்படுத்துவார்கள் இல்லையா? அதுக்குண்டான இது எக்ஸ்பிளனேஷன் தான் அது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சின்னது பெருசுன்ற பாகுபாடுலேருந்து தனித்துவம்னு வந்துட்டீங்க. இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அந்த தெய்வத்திற்கு ஒரு தனி மனித சுதந்திரம் உண்டு. அது என்ன சுதந்திரம் அப்படின்னா, இட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ நெகட்டிவ் பொலாரிட்டி ஆர் இட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ பாசிட்டிவ் பொலாரிட்டி. அது தன்னை தீய சக்தி அப்படின்ற அந்த எனர்ஜியும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அது உரிமை உண்டு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி அப்படின்ற அந்த சக்தியை தன்னகத்தை அது நேர்மறை சக்தியான ஒரு பிரதிநிதித்துவத்திலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது அது ஒரு தீய சக்தியினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கின்றதா, நல்ல சக்தியினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கின்றதான்றது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த இரண்டிலும் மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் சின்னது பெருசுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய அகச்சூழல் என்னன்றது முக்கியம். நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு அப்படின்ற தளத்தையும், இரண்டாவது நேர்மறையான ஒரு ரெப்ரசன்டேஷன், நேர்மறையான ரெப்ரசன்டேஷனாக யாரையும் வெறுக்காத ஒரு நேர்மை, நேர்மறை யாரையும் வெறுக்காத ஒரு நேர்மறை சக்தி. ஸோ நான் ஒரு நியூட்ரலாக இருந்து எனக்கு பாசிட்டிவாக ப்ரிஃபர் பண்ணுவேன், பாசிட்டிவ் எனர்ஜி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஆனால் நெகட்டிவை நான் வெறுக்கிறதில்ல. ஏன்னா ஒரு வெளிச்சத்திற்குள் ஒரு நிழல் இருக்கும், நிழலுக்குள் ஒரு வெளிச்சம் இருக்கும். அப்போது நெகட்டிவாக இருந்தாலும் நான் அதில் இருக்கக்கூடிய சாதக அம்சங்களை, நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்ற ஒரு அந்த இறைவனுடைய ட்ரினிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிபந்தனையற்ற அன்பினுடைய பிரதிபலிப்பாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தெய்வம் வருது அது நெகட்டிவ்லி ஓரியன்டாக இருந்தால் கூட நீங்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். உங்களோட வைப்ரேஷனுக்கு அது மேட்ச் ஆகாது. அது ஒன்று, அது உங்களோட நிஜத்திலே வராது. அப்படி ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக வருதுன்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. இது நான் எனக்கு நடந்த ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். இப்போது எனக்கு நிறைய தெய்வங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து வழிகாட்டியிருக்காங்க. காக்கும் கருப்பண்ண சுவாமின்ற ஒரு தெய்வம், மாரியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வம், ஹனுமன் அப்படின்ற ஒரு தெய்வம், நரசிம்மர் அப்படின்ற ஒரு தெய்வம், ஆர்க்கேஞ்சல் மைக்கேல், இப்போ நான் பிரபஞ்ச விதியை கற்றுக் கொடுத்த உயர் பரிமாண தெய்வங்கள். இதையெல்லாம் வந்து நான் சின்னது பெருசுன்ற கேட்டகரிக்கெலாம் நான் கொண்டு போகிறதில்ல. என்னை பொறுத்தவரை அனைத்து தெய்வங்களும் என்னோடய வளர்ச்சிக்கு பயன்பட்டிருக்கிறார்கள். இதில் இன்னொன்றும் சொல்கின்றேன். ஒரு வாட்டி நான் வந்து ஒரு தூக்கத்தில் இல்லை, தூக்கத்திலும் விழிப்பு நிலையிலும் இல்லாத ஒரு நடு ஸ்டேட்டில் இருக்கேன். என்னுடைய பாடியை நான் ஃபீல் பண்ண முடியல, ஆனால் வந்து என்னுடைய கான்ஷியஸ் அவேர்னஸ், நான் என்ற உணர்வு அது இருக்குது. அப்படி ஒரு டீப் ஸ்டேட்டில், ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது
ஒரு தெய்வம் வந்து எப்படின்னா ஒரு குரலாக அது என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்கும்போது அப்படியே மெல்ல 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 தூங்க போனீங்கன்னு சொன்னால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுடைய ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டில் நீங்கள் உங்களுடைய பாடி வந்து தூங்குறதை போடுற ஒரு உணவு வந்துடும். ஆனால் கான்ஷியஸ் அவேர்னஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பொட்டு வெளிச்சம் இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குமோ அது போல் அந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்னு சொன்னால் நான் கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறேன் ஆனால் நான் பேசலை, அண்ட் என் மனத்தால் பேசுவது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த ஒரு ஸ்டேட், இந்த துரியம் துரியாதீதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் அந்த தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, ஷீ இஸ் இன்ட்ரடியூசிங் ஹர் நேம் டு மீ. அந்த தெய்வத்தினுடைய பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போ அந்த தெய்வத்திட்ட நான் கேட்ட கேள்வி என்னென்னா, நீ நிபந்தனையற்ற அன்பு மற்றும் வெளிச்சத்தின் பிரதிநிதியான்னு கேட்குறேன். ஆர் யூ அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் லைட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, எனக்கு எந்த தெய்வம் என்னை வழிகாட்டினாலும் சரி நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அந்த தெய்வம் நிபந்தனையற்ற அன்புடையதாக இருக்க வேண்டும். நிபந்தனை அற்ற அப்படின்னா நோ கண்டிஷன்ஸ் வாட்ஸ் எவர். அது என்னுடைய தனி மனித சுதந்திரத்தை வந்து பாதிக்கக்கூடாது, அது என்னை அதன் வயப்படுத்தி விடக்கூடாது. நான் என் வயப்படுத்துதல் தான் இருக்க வேண்டும், என்னுடைய சுதந்திரத்தில் நான் இருக்க வேண்டும். ஐ டிசர்வ் மை ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இன்னொன்று, ரெண்டாவது, வெளிச்சத்தின் பிரதிநிதியா அப்படின்னு கேட்குறது என்னென்னா, பாசிட்டிவ் எனர்ஜியோடைய ரெப்ரசன்டேஷனான்னு கேட்குறேன். ஒரு தடவை கேட்கும்போது அது ஆம் அப்படின்னு சொல்லிச்சு, மூன்றாவது முறை நான் இன்சிஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது அது இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த மனத்திலே நான் சொல்கிறேன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங், யூ கேன் கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த தெய்வம் அதோடு விலகி சென்று விட்டது. அப்போது அது சிறு தெய்வமாக இருந்தாலும் சரி, பெரிய தெய்வமாக இருந்தாலும் சரி, அது வெளிச்சத்தின் பிரதிநிதித்துவமாக இல்லை என்றால், நிபந்தனையற்ற அன்பின் பிரதிநிதித்துவமாக இல்லை என்றால், இட் இஸ் நாட் மை ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். அப்போது ஒரு குட்டி தெய்வம் வந்தாலும் அது அதனுடைய பிரதிநிதித்துவத்தில், நான் கேட்குற பிரதிநிதித்துவத்தில் இருக்குன்னு சொன்னால், பாசிட்டிவ் அண்ட் அன்கண்டிஷனல் லவ்னா, அது நிச்சயம் எனக்கு நன்மைத்தான் செய்யும். இப்போது நீங்கள் வந்து ஒரு குருவை பார்க்க போகிறீங்க, ஒரு மலைக்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோ. அந்த மலைக்குவியில் எப்படி போனால் அந்த குருவை பார்க்கலான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு ரோட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நீ இப்படி போகணும்னு வழி காட்டுறாரு. அப்போ தான் தெரியுது அவர் வந்து ஒரு ஏழு குலவு பண்ணிட்டு ஜெயிலிருந்து பெயிலில் வந்திருக்காருன்னு சொல்லி. ஆனால் அவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் காட்டும் வழி என்பது உங்களுக்கு பாசிட்டிவ் தானே, உங்களை குருவடை புறக்கு வந்து அது வழிகாட்ட தானே செய்யுது. அப்படிங்கும்போது ஒரு வெளிச்சத்தில் ஒரு நிழல் இருக்கும், ஒரு நிழலில் ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த தெய்வமான வந்து என்கிட்ட பேசிட்டு போனாலும், இப்போது அதை நான் வந்து ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா. அப்போது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் சொல்கிறது காட்டிலும், நீங்கள் எந்த அகச்சூழலில் இருக்கணும், வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் ஸ்டேட் ஆஃப் பீங் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா, அதற்கு அந்த தெய்வத்தினுடைய அனுபவம் தான் எனக்கு உதவிச்சு. அப்படிங்கும்போது அது வந்தது எதுவாக இருந்தாலும் நான் என் சாதத்துக்காக பயன்படுத்தி கொண்டேன் தானே. இப்படித்தான் நீங்கள் வந்து தெய்வங்களை அணுக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. புரியுதுங்களா? அதனால் வந்து சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்ங்கிறது வந்து, கொஞ்சம் மக்கள் சாமி கும்பிட்டா சின்ன தெய்வம், நிறைய மக்கள் சாமி கும்பிட்டா பெரிய தெய்வம்ன்ற அந்த இடர்பாடுகளுக்குள்ளே சிக்கிட்டீங்கன்னா மதம் உங்களை வயப்படுத்திவிடும். குருட்டுத்தனமாக நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு சலம் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், வேலை கிடைக்கும். உங்களுடைய அகச்சூழல் வேலையை ஈர்க்கும் விதத்தில் இருந்தால் நீங்கள் வேலையை ஈர்ப்பீர்கள், அந்த தெய்வம் அதுக்கு உதவி புரியும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணோட புகைப்படத்தை நான் பார்க்குறேன், எனக்கு காமம் எழுகிறது. எனக்கு காமம் எங்கே எழுகிறது? எனக்குள்ளே தான் எழுகுது. யார் ஏற்படுத்தினா அப்படின்னா, நான் தான் ஏற்படுத்தினேன். அந்த புகைப்படம் ஒரு அனுமதி சீட்டு. அந்த புகைப்படத்தினுடைய அனுமதி இல்லாமல் நான் எனக்குள்ளேயே அந்த காமத்தையோ அந்த அன்பையோ நான் எனக்குள்ளே உருவாக்கிட்டேன்னு சொன்னால், என்னுடைய 100% சக்தியை வந்து அந்த அனுமதி சீட்டு இல்லாமல் நான் உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு 100% சக்தி, உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு போதுமானவர். அப்படிங்கும்போது எந்த தெய்வம் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாலும் அதை நீங்கள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அது அன்பின் பிரதிநிதித்துவமாக இருக்கின்றதா, நிபந்தனையற்ற அன்பு, இரண்டாவது வெளிச்சத்தின் பிரதிநிதித்துவமாக இருக்கின்றதா, இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இட் டசன்ட் மேட்டர் அது சின்னதோ பெருசோ. இப்போ நான் சொன்ன உதாரணம், சின்னதின் மூலமாக நான் ஒரு ஞானம் எனக்கு கிடைச்சிருக்கு தானே. அப்போ நீங்கள் வெளிச்சத்தை பார்க்குறீங்களா நிழலை பார்க்குறீங்களான்றதை பொறுத்து அந்த அனுபவம் மாறும். சிறுசாக பெருசான்றதை பொறுத்து அல்ல அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்களா? உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ நீங்கள் எங்கள்கிட்ட கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னென்னா, தெளிவின் வழி உங்களுக்குள் நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறது. பாசிட்டிவாக நீங்கள் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு உண்மை என்ன, அதற்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தெளிவின் வழி அப்படின்ற பேருக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள்
விருப்பப்படும் பட்சத்தில், நீங்கள் மாறிய நபராக இருக்கும் பட்சத்தில், மாறாத நபராக இருந்து நீ எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. சரிங்களா? ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.